ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம். அனைத்துலகம் ஆண்டு அளந்த அரவிந்தலோச்சனனிடம் தன்னை கொடுத்த ஆண்டாள் உடைய மார்கழி விழவானது இனிதே நிறைவு பெற்றது. அனைவரும் ஆண்டாள் திருக்கல்யாணத்தை கொண்டாடி மகிழ்ந்து சூரியனுடைய உத்தர அயனத்தை எதிர்நோக்கி அந்த அயனத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே எம்பெருமானுடைய குணத்தை ஒன்னே பிரதானமாக கொண்டிருக்கும் அருளிச்செயலினுடைய அனுபவமானது தொடர்கின்றது. அருளிச்செயல் சுவை அமுதம் இனிமை எட்டு என்ற பதிவிலே கோதையின் கனவும் ஆசையும் என்று சீர்ஷிகமாக சில அனுபவங்களை பகிர வேண்டும் என்பது பெரியோர்கள் அடியேனுக்கு இட்ட கட்டளை. இப்படி நாளும் வாய்க்குமோ என்று இந்த நாளுக்கு பல பல்லாண்டுகள் பாடி ஆயனுக்காக அவள் கண்ட கனவு, அந்த கனவாலே நாம் பெறும் பயன் யாது என்பதை பற்றி அனுபவிக்க பிராப்தமாகிறது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனாக் கண்டேன். அந்த மதுசூதனன் வந்து தன்னை கைத்தளம் பற்ற வேணும் என்று அவள் கனா காண்கிறாள். அந்த கனவும் பலித்தது. அவ இப்படி ஒரு கனவு காண வேணுமா? அது ஒரு நாடகம்தான். ஏற்கனவே நாம் பகிர்ந்தோம், திருப்பாவையாவது தெய்வத்தமிழ், இன்னிசைத்தமிழ், இலக்கியத்தமிழ், இதோ எல்லாம் காட்டிலும் அது ஒரு வாழ்வு இயல் தமிழ், வாழ்க்கையை நமக்கு காட்டுறது. இந்த கனவானது பலித்தது. எப்படி பலிக்கும்னா, ஒரு விடயத்திலே விஸ்வாசம், மகா விஸ்வாசம். திருவாய்மொழியாகுது ஆவது தீர்க்க சரணாகதி போல ஆழ்வாருக்கு எம்பெருமானிடம் ஆதிநாடனிடம் அவ்வளவு விஸ்வாசம். கோதை பிராட்டிக்கோ கண்ணன் எம்பெருமானிடம் விஸ்வாசம். அந்த திருவரங்க நாயகிக்கோ திருவரங்கனிடம் விஸ்வாசம். நீ உறையூர் போனாலும் பரவாயில்ல, உன்னிடத்திலே நான் அடிமைப்பட்டு அனவரதமும் ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்சபத்யோ அகோரார்த்ரே பார்ஸ்வே என்று காலம் முழுவதும் அவனுடைய அருகாமையிலே அணுக்க தொண்டராக இருக்கின்ற அந்த விசுவாசம் எப்படி பெரிய பிராட்டிக்கு இருக்கோ, அப்படி கோதை கனவு கண்டதே இந்த விசுவாசத்தை காட்டதான். இவளோ ஒரு கலியிலே வந்தாள், அவனோ துவாபர யுகத்திலே இருந்தான். அவனை அடைய முடியுமான்னா அடைந்தே தீர்ந்தாள். அந்த விசுவாசம் ஸ்ரத்தாபகஸ்ய மூர்த்தனி. அப்படி அந்த கனவு, கனவு என்பது ஒரு நாடகம்தான். ஏன்னா கோதை பண்ண பெரிய உபகாரமே பெரிய சாஸ்திரத்தை, ரிஷிகளாலும் பண்ண முடியாத ஒரு சமத்காரமான காரியத்தை கோதை பிராட்டி 30 பாட்டில் பண்ணிட்டா. நிற்க, அதை பின்னாடி வருவோம். இவ கண்ட கனவு யாது? எம்பெருமானை அடைய வேண்டும், அடைய வேண்டும், அடைய வேண்டும் என்கின்ற துவரி. என்ன பண்றா? ஆரச்சாந்து அணியாது கண்மை எழுதாது பைங்கிளியும் பால் ஊட்டாது வந்தானோ திருவரங்கன், வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்னே நெய்ந்து வளையும் சோர்ந்து வாய்வெறி வேங்கடமே 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 என்கின்றாள். இப்படி இருந்தால் கோதை ஆறச் சார்ந்து அணியாது கண்மை எழுதாது பைங்கிளியும் பாலூட்டாது வந்தானோ திருவரங்கன் வாரானோ. இப்படியே ஏங்கினா தான் மட்டும் ஏங்காது, தன்னை சேர்ந்தவர்களும் கூட்டிக் கொண்டு அந்த எம்பெருமானின் குணத்தை பாடுறா. அவன் வரணும்னா அவனுடைய குணம் கலவு சங்கீர்த்திய கேசவம், அப்படி கூத்து ஆடணும்.
அப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவனை என்ன பண்றா, கோவிந்தா 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 என்று மூணு தரம் மிடறு ஒழிக்க சொல்றான். தாம் விந்ததீதி, உலகத்தை பரிபாலிக்கின்ற கோவிந்தனே, பசுக்களை பரிபாலிக்கின்ற கோவிந்தனே, நல்ல செல்வங்களை கொடுக்கின்ற கோவிந்தனே என்று மக்களை கூட்டி 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 ஒன்று இணைத்து சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தந்து சங்கமாக சங்கத்திலே நம்மை ஆழ்படுத்தி நம்மளை அமிழ்த்தி அந்த அமிழ்திலே நம்மை மூழ்கச் செய்து அந்த அமிழ்தனிடம் நம்மை இட்டு செல்கின்ற அவன் ஓடி வந்துட்டான். என்ன சொல்றார், பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேள் என்று அவன் கையை பிடித்து நிறுத்துறாளே, கையை பிடித்து நிறுத்தி நான் வந்ததை கேள் என்கின்றாள் இந்த ஆசிரியை. இந்த அத்தியாபிகா சொல்றா, நான் வந்திருக்கேன், நான் சொல்றதை நீ கேளு என்று யாரும் பண்ண முடியாததே இந்த விஸ்வாசம். அதுதான் வாழ்க்கையில் வேண்டும். இவ கண்ட கனவு ஒரு நாடகம்தான், வியாஜந்தான். அந்த கனவினாலே எம்பெருமானே செய்ய முடியாத அவனுக்கு இருந்த பெருத்த ஆசை உலகத்தில் உள்ளோர்களை திருத்தி நல்ல விளையத்திலே மக்களை புகுத்தி தன்னிடம் வந்து சேர வேண்டும். இந்த சேதனன் வரமாட்டானோ 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 என்று அந்த ஆதித்யனுக்குமே அந்தர்யாமியாக இருக்கின்ற அந்த சூரிய நாராயணன் அப்படி காத்து கிடக்கிறானா, அவன் பண்ண முடியாததை அவனுடைய ஆசையை ஆயனுக்காக தான் கண்ட கனவு அதுதான். இந்த விவாகமெல்லாம் ஒரு நாடகம்தான், ஆனால் அவனுடைய கனவையே இவளானவள் மெய்ப்பித்து காட்டுகின்றாள். இதுதான் அவனுடைய கனவு, இவளுடைய கனவு, இவர்களுடைய ஆசை. சேதனனை திருத்த வேணும் உலகத்திலே நல்ல தர்மம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று கிருஷ்ண சப்தத்துக்கே பூமியை தாங்குபவன் தான் அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே லோகே தர்மிஷ்டம், இந்த உலகம் பூரா தர்மமயமாக ஆக வேண்டும் என்று மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஏற்றத்தாழ்வுகள் அற்று வாழ வேணும் என்று பண்ணுறா. இதுக்கு தான் இந்த நாடகமாக பண்ணுறா. சங்கத்தமிழ் மாலை முப்பதும் கூறினாள். அப்புறம் கனவை பாட்டா பாடி தீக்கிறா. அவன் வந்தான், மதுசூதனன் வந்தான். எப்படி வரானா, அந்த கனவை ஒரு நாடகமாக நடித்து நம்மை நல் வழியிலே முனிவர்களும் மகனியர்களும் செய்ய முடியாததை இந்த சிறு பெண்மணியானவள் யுவதி பண்ணி கிருஷ்ண அனுபவம், அதோடு மட்டுமல்லாமல் பாகவதர்களோடு சேர்ந்த அனுபவம், பாகவதர்களுடைய குணம் பாடுதல், லோகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று, இயற்கை நன்றாக அதன நிலையில இருக்க வேண்டும் என்கின்ற மங்களாசாசன வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்றா. இதுக்கு நாடகம் போடுறா. பேரி மர்தல முறவக ஜல்லரி சங்க காஹல நிருத்ய கீத தாள வாத்திய கும்பவாத்திய பஞ்சமுக வாத்திய அகமி மார்கன் நடிவாத்திய கிடி குந்தல வாத்திய சுரடி சவுண்டோ வாத்திய திமிலக வாத்திய விதால வாத்திய தக்கராக்ரவாத்திய கண்டா தாடன பிரம்மதால சமதால கோட்டரி தால ஜக்கரி தால எக்கால தாராவாத்திய படகாம்ஷ்ய வாத்திய பரதநாட்டிய கிண்ணர கிம்புருஷ ருத்ரவீணா முகவீணா வாயுவீணா தும்புருவீணா கந்தர்வ வீணா நாரத வீணா சர்வமண்டல ராவணஹஸ்தவீணா கோஷ வாத்திய நிருத்ய நடன வைபோகம் கோதா கல்யாண வைபோகம். இப்படி நடந்துதான். மத்தளம் கோட்டை எப்படிப்பட்டடான மத்தளம், பேரி மர்தல முறவக ஜல்லரி சங்க காஹல நிருத்ய கீத தாளவாத்திய கும்பவாத்திய பஞ்சமுக வாத்திய அகமி மார்கம் நடி வாத்திய கிடி குந்தல வாத்திய சுரடி சவுண்டோ வாத்திய திமிலக விதால வாத்திய தக்கராக்ர வாத்திய கண்டா தாடன பிரம்மதால சமதால கோட்டரி தாள மத்தளம் கொட்ட கைப்பற்றினாள். அவள் கண்ட கனவு பலித்தது, அது திருதி. ஒன்று மேலே விஸ்வாசம் வச்சா அதை அடைந்தே தீர வேண்டும், அதுதான் அவளுடைய ஆசை. மக்களை திருத்தணும், மக்களுக்கு முதல் முதல்ல தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கையாலே வருகின்ற முயற்சி, முயற்சி திருவினையாக்கும் என்பர் தமிழோ. அப்படி அந்த முயற்சி இதுதானே பண்ணுறா. பத்து பாட்டால்
பத்து கோபிமார்களை தூங்கி கொண்டிருக்கின்ற கோபிமார்களை எழுப்புறா, அவ தூங்குறான்னு இவனும் உடலை அவ எழுந்து ஒத்த ராத்தை விட்டு ஒருவருடைய அகத்தை விட்டு மற்றவருடைய அகத்துக்கு போறச்சே அவர்களை கூட்டி கொண்டு தான் போறா. அதுக்கு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கின்ற அதுதான் வைஷ்ணவத்துவம். திருப்பாவையாவது பதினைந்தாம் பாட்டீரே என்பர் பெரியோர். அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சொல்றார், திருப்பாவையாவது இப்பாட்டீரே என்று பாகவத விசேஷத்தை சொல்லி பகவத் விசேஷத்தை 29ஆம் பாட்டில சொல்றார். ஆக திருப்பாவை என்பது பாகவத விசேஷம், பகவத் விசேஷம் ரெண்டும். அப்படி அந்த நம்பிக்கையை காட்டுறாதான் ஆசை. மக்களுக்கு நம்பிக்கை வரணும், அது ரொம்ப முக்கியம். தற்பொழுது கோதை வாழ்ந்த வாழ்க்கை, கோதை எழுதிய எழுத்து எல்லாமே தற்போது நடைமுறைக்கு ரொம்ப உதவுறது. அப்படி எங்கேயோ மறுக்க அவன் கிடைக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுறான், அனைத்துலகம் அளந்து ஆண்ட அரவிந்த லோச்சனன் கடைப்பான வெங்கடேசு சேவிம் பனோ படி வேல கண்ணு கவலனையா வெங்கடேசு சேவிம் பனு படி வேல கண்ணு கவலனையா என்ன அந்த கோவிந்தன் அழகு. அந்த அழகிலே தான் மட்டும் ஈடுபடாமல் நம்மையும் ஈர்க்கிறார். இந்த ஒரு கோஷ்டி சங்கச்சத்வம் சம்வாதத்வம் சம்போபனாம் சிஜான தாம் என்ன இருக்கு மொழியானது இப்படிதான் முடியறது. கூட்டமாக இருங்கோல், கூட்டமாக இருந்து ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்கோல் என்று இருக்கு மொழி சொன்னதை கோதை நடந்து காட்டுற. திருப்பாவையே ஒரு நாடகம். அதில் ஆரம்பமே எல்லோரையும் பாகவதோத்தமர்கள் எல்லோரையும் ஒரு நல்ல காரியத்துக்காக மழை பொழிய வேணும், உலோகமானது நன்னா இருக்கணும், சமிருத்தியாக இருக்க வேணும், செல்வங்கள்லாம் இருக்கணும், செல்வங்கள்லாம் இருந்தால் மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கை வரும், அந்த நம்பிக்கை வந்தால் நம்பிக்கையாலே முயற்சி வரும், முயற்சி வந்தால் கண்ணனையே அடைய முடியும். அப்போ எப்படிப்பட்ட கண்ணன், ஒரு கண்ணால் அவனை பார்க்க முடியாதான். ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசகா என்று வேதம் சொல்கிறது, அது இருக்கட்டும். ஆனால் தமிழ் மறையாலே அந்த எம்பெருமானை கட்டி நான் சொல்கிறேன் நீ நில்லு. சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் கேட்டு அருள் பண்ணானா இல்லையா, அருள் பண்ணானா இல்லையா. மாலே கூடாரையில் இவன் என்ன பண்ணுறா, மாலை மணிவண்ணாலையும் கூடாரவல்லியும் இவள் சம்மானங்களை பெற்றாள். பெற்றதோடு மட்டுமல்லாமல் பறையைத்தா கைங்கரியத்தை தா, உனக்கு தொண்டு உன் அடியார்க்கு தொண்டு உலகத்துக்கு தொண்டு ஆழ்வாரதான் சொல்ற. அப்படிப்பட்ட அந்த தொண்டை வாங்கி நீ கொடுக்கலன்னா பாரு என்ன அந்த எம்பெருமானை எப்படி வேல கண்ணுலு காவலேனையா. ஆயிரம் கண்ணு வேணும், அது இருந்தாலும் போறாது. இன்றைக்கும் அப்படிதானே இருக்கு திருமலையில் பார்க்கறது. என்ன அப்படி சாதாரண காரியமா திருவேங்கட முறையானை பார்ப்பது. அப்படிப்பட்ட அவன் பங்கஜாட்ச பரிபாலித முனி ஜன வெங்கடேசு சேவிம்பனு பரி. அப்படிப்பட்ட அந்த கண் அழகனை தன் கண்ணாலே இழுத்து இவர்களுக்கு அருள் செய், நீ பண்ணித்தான் ஆகணும். என்ன, உமக்கும் எனக்கும் ஏழு பிறவியாக தொடர்பு, நித்திய சம்பந்தம். அப்படிப்பட்ட சம்பந்தமானது வாழ்ச்சி பெற வேண்டும், முன்னிடத்திலே அடியார்களாக இருக்கின்ற தன்மையை கொடு. அந்த தன்மை வந்தால் சங்கமாக மக்கள் இணைந்து செயலை பண்ணுவார். லௌகீகமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒத்துழைக்கணும். ஒத்துழைத்து முயன்று வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஆசை, இதுதான் அவ கண்ட கனவு பலித்தது. அது மாதிரி அவகண்ட ஆசை இன்னும் அப்படிதான் இருக்கு. லோகமானது வேர்ல்டு இஸ் ஃப்ளாட்ன்றோம் இல்லையா. முன்ன காட்டிலும் இப்போ சாதனங்கள், விஞ்ஞான சாதனங்கள் வளர்ச்சியினால எங்கேயோ நடக்கிற கிருஷ்ண அனுபவம் நமக்கு கண்ணெதிரே நம்மளுடைய ஒலிக்காட்சி பெட்டியாகவும் ஒளிகளாகவும் ஒலிகளாகவும் உடனே க்ஷண மாத்திரத்தில் வந்துடுறது. லாக் டைம் கூட குறைஞ்சி குறைஞ்சி போகிறது, மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்டாக போகிறது. அப்படி அந்த ஆசை கிருஷ்ண அனுபவத்திலே அனைவரும் சேர வேண்டும். என்ன பண்ணுறா, வேத சாஸ்திரத்தை புழிஞ்சு கொடுத்துட்டா.
நாராயணன் என்று ஆரம்பிக்கிறான். அவன் எங்கேயோ தூரத்தில் இருக்கான், அவனை உற்றுங்கோ. கோவிந்தன் சிறுபேர் அழைத்தனமும் சீரி அருளாதிருக்கின்ற கோவிந்தனை கொண்டு இழுத்தறா. அந்த கோவிந்தன் யாரு? வெங்கடேசோ வாரிஜாசன வந்திதா சுவாமி புஷ்கரணி வாச சங்க சக்கர கதாதரா பீதாம்பரதுரோ வாச என்ன அப்படி ஸ்ரீயாத்து யாச்சித வக்ஷதம். ஐயோ, உன் நெஞ்சில் இருக்கணும், உன் நெஞ்சில் இருக்கணும், நெஞ்சில் இருக்கணும் என்ன திருமருபு திருமருபு நாச்சியாரானவன் தவம் கிடக்கிறாளே, அவனை நம் கொன்னிடத்துல ஒரு மூணு வார்த்தையில் கோவிந்தா 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 27, 28, 29 கொண்டு நிறுத்திட்டு அவனும் வந்து நின்றான். நிற்கத்தினால தானே அன்ற அளவிலே எம்பெருமானிடத்திலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றாள். அந்த தியான ஆறாளே திருவரங்கத்திலே அப்படி அந்த கனவை மெய்ப்பித்து கோதை வாழ்வானது மெய்ப்பித்து போந்தது. அதை மாதிரி மக்களே, கோதையின் தமிழை கேளுங்கள், கோதையின் கீதையை பாடுங்கள், கீதங்களை பாடுங்கள் என்று சொல்றா. ஏன்னா இவ பண்ணதே வேதசாஸ்திரம் தான். இதுவே ஒரு பெரிய பிரசங்கமா போலாம். எப்படி பரத்வாஜராலையும் செய்ய முடியாது. இவர் மூணு ஆயுசு கொடுத்தான் இந்திரன், 300 வருஷம் வாழ்ந்தார். இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், அர்த்தமே புரியலையே அப்படின்னாராம். கற்றது கைமண் அளவு என்றால் அவ்வை. அதே மாதிரி நீ ஏ பரத்வாஜ ரிஷியே, நீ படித்தது மூணு புரிதான். தகும் ஹத்ரீன் கிரி ரூபானா விஜாதா நிவ தர்ஷயாஞ்சகாரா தேஷாகும் ஹைகைகஸ்மான் முஷ்டிநாததே சஹோவாச பரத்வாஜேத்யா மந்த்ரய்ய வேதாவாயேதே அனந்தாவை வேதா. உயர்ந்ததான கதை வேதமானது எண்ணிலடங்காதது. ஏ பரத்வாஜரே, நீ படித்தது த்ரீன் முஷ்டிநாததே சஹோவாச இந்திரம் வாச்சா என்ன பரத்வாஜனே இந்திரன் சொல்கிறான். நீங்கள் படித்தது மூணு கைப்பிடி தான், ஆனால் இவன் என்ன பண்ணா அப்படிப்பட்ட வேதத்தை 30 பாட்டில் எப்படி பரத்வாஜர் வந்து மூணு கைப்பிடி படித்தது தான் படித்தாரோ, 300 வருஷம் இருந்து மூணு கைப்பிடியில் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோதான் வேதத்தை படித்தார். ஆனால் இவள் என்ன பண்ணா வேதமான ஐத்துக்கும் வித்து கோதை கனவு கோதை ஆசை என்ன பண்ணா வேதத்தை சாஸ்திரத்தை எளிய நடையில் கொடுக்கணும்னு நினச்சா. ஏன்னா கண்ணன் சொன்ன 700 ஸ்லோகத்தை அர்ஜுனனே கேட்கல. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அர்ஜுனனோடு ஆடினார். 700 ஸ்லோகத்தை சொன்னார். நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுறேன்ப்பான்னு காண்டிபத்தை எடுத்து சண்டையில் ஜெயித்தான். ஏன்னா அவனுடைய நோக்கம் இந்த சண்டையில் ஜெயிச்சிட வேண்டியது தான். ஆனால் அதனை சொல்லக்கூடிய கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ சரணாகதியோ அவன் கடைபிடிச்சான்னா இல்லை. அவனுக்கு வேண்டியது அந்த அவுட்புட்டு இந்த துரியோதனாதிகளை வெல்லணும். அதுவும் கண்ணன் அருளாலே வெண்டுட்டான். பார்த்தா இதில் சொன்ன சாரார்த்தம் எதுவும் உனக்கு புரியல போல் இருக்கு. அபிதானமாக சொன்னது வேணால் புரிஞ்சிருக்கும், சாஸ்திரமாக சொன்ன தாத்பரியார்த்தங்கள் எதுவும் புரியலையேன்னு நினச்சி கண்ணனுக்கு திருப்பியும் ஒரு ஆசை, திருப்பியும் ஹரிவம்சத்தில் போய் திருப்பியும் உபகீதை மாதிரி சொல்கிறான். ஆஹா, அர்ஜுனனுக்கே புரியல அந்த 700 ஸ்லோகம். ஆனால் இவன் என்ன பண்ணா வேதசாஸ்திரத்தை பரத்வாஜராலையும் பண்ண முடியாது. பரத்வாஜன் ஒரு உபலக்ஷணம் தான் ரிஷிகளுக்கு. ரிஷிகளாலையும் காண முடியாத அந்த எம்பெருமானை 30 பாட்டுக்களாலே புடவை கொசவம் அடிக்கிற மாதிரி மடிச்சு 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 நமக்கு எளிய தமிழில் 24ஆம் பாட்டு படித்தாலே போகிறோம். அண்ணு உலகம் மலர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்க செற்றாய் திரள் போற்றி அந்த மெட்டு அதில் கொடுத்துட்டா வேதசாஸ்திரத்தை எளிய தமிழ் நடையிலே கொடுத்தாள். அதுதான் அவளுக்கு ஆசை. அவ கனவு கண்டா, அது ஜெயிச்சா அது வேற. ஆனால் என்ன பண்ணா சோறிட்டு மடி தடவாத தாயுடைய அன்பை, எப்படி தாய் பண்ணு ஒரு குழந்தைக்கு சாதம் போடுறாளாம், இருந்தாலும் இந்த 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 சாதம் போடுறேனே இவனுக்கு, இந்த குழந்தைக்கு நாளை மத்தானால் இதுக்கு பரிகாரமாக என்னை காப்பாற்றுவானா, இல்லை இதுக்கு பதிலாக எதா எனக்கு டீ வாங்கி கொடுப்பானா, இல்லை பத்ரிநாத்திற்கு கூட்டின் போவானான்னு ஒரு தாயும் நினைக்கலையாம். ஒரு சாதாரண தாயே இப்படி இருக்கட்டே, சோறிட்டு மடி தடவாத தாய் என் அன்பை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு பல கோடி மடங்கு இந்த கோதா தாய் நமக்கு கொடுக்குறாளே. என்ன பண்ணுறா அவ ஆசை, சாஸ்திரத்தை கொடுக்கணும். 30 பாட்டில் கொடுத்தா வேதம் அனைத்துக்கும் வித்து பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் தமிழை கொடுக்குறா ஆசை. ரெண்டாவது ஆசை, நம்மை நல்லவருடன் கூட்டவோனும். திருப்பாவைன்னு பாருங்கோ பஜனை நாம சங்கீர்த்தனம் கதை உலகம் பூரா இதுதான் நடக்குது. காத்தாலன்னா வீதிதோறும் மயிலாப்பூர் ஆட்டம் சரி மேற்கு மாம்பலம் ஆட்டம் சரி வீதிதோறும் நாம சங்கீர்த்தனம் பாகவதர்களை கூப்பிட்றாள. அப்புறம் பார்த்தா
திருப்பாவை உபன்யாசம், அப்புறம் பார்த்தோம்னா திருப்பாவை வரியடவே காலக்ஷேபம், 6000 படி 3000 படி 2000 படி 4000 படி இல்லைனாலும் 3000 படி 6000 படி எங்கே பாரு உபன்யாசங்கள், வரியடவே காலக்ஷேபம். அப்புறம் சபாக்களில் சங்கீத கச்சேரி நடக்கின்ற சபாக்கள்லேயும் திருப்பாவை உபன்யாசம். இப்படி நல்லவருடன் கூட்டு கண்டாள் நாரணனை பாடச் சொன்னாள். எதற்காக? நாடு வாழும் வகையை சொன்னாள், கனவு கண்டாள். பல ஆசைகள் வச்சா எல்லா ஆசையும் நிறைவேறிட்டு. முதல்ல வேதசாஸ்திரத்தை தமிழ்படுத்தினாள், கண்ணனை காட்டி கொடுத்தாள், நல்லவர்களை ஒன்று கூட்டினாள். இன்றளவும் அது நடக்கிறது. நாரணனை பாடச் சொன்னாள், இன்றளவும் நடக்கிறது. நாடு வாழும்படி செய்தாள், இதுதான் பரமன் பணித்த பணிவகை என்றால். ஆயனுக்காகத்தான் கண்டகனா, ஆயனுக்காகத்தான் கண்டகனா, வினைவேயர் புகழ் வில்லிவு தோர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை. இப்படிப்பட்ட தூய தமிழ் மாலை படிப்பவர்களுக்கு கேட்பவர்களுக்கு எல்லாம் வாய்க்கும். நன்மக்கள் மட்டும் இல்லை, அனைத்தும் சர்வேஜனாக சுகினோ பவந்து என்னுமா போல எல்லாம் நல்லதே நடக்கும். அப்படிப்பட்ட கோதையின் கனவும் ஆசைகளும் நினைவாயினா ஸ்ரீமத்தியை விட்டழித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.